வணக்கம் நண்பர்களே, அட்வர்சரி ADVERSARY அட்வர்சரி நாம் எனிமி ஆப்பனண்ட் எதிரி பகைவர். யுவர் அட்வர்சரி இஸ் சம்மன் யூ ஆர் கம்பீட்டிங் வித் ஆர் ஆர்கியூவிங் ஆர் ஃபைட்டிங் அகேன்ஸ்ட். ஒரு சண்டையாக இருக்கலாம், ஒரு விளையாட்டு போட்டியாக இருக்கலாம், ஒரு ஆர்கியூ பண்ணுறதா இருக்கலாம், அதில் உள்ள எதிரி பகைவர். டூ யூ நோ ஹூ யுவர் அட்வர்சரி வில் பி இன் த பேட்டில்? டூ யூ நோ ஹூ யுவர் அட்வர்சரி வில் பி இன் த ரெஸ்லிங், வில் பி இன் த ஃபைட், வில் பி இன் த ஆர்கியூமெண்ட்? உங்களுடைய எதிரி யாராக இருப்பார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? டூ யூ நோ ஹூ யுவர் அட்வர்சரி? டிஃபீட், பீட், டெஸ்ட்ராய். டிஃபீட் த அட்வர்சரி இன் பேட்டில், டெஸ்ட்ராய். பீட் த அட்வர்சரி இன் த பேட்டில், இன் த ஃபைட். ஹீ இஸ் எ கிளவர் அட்வர்சரி. ஒரு புத்திசாலியான ஒரு எதிரி, ரூத்லெஸ், இரக்கமற்ற ஒரு எதிரி, ஃபார்மிடபுள், அச்சுறுத்தக்கூடிய ஒரு எதிரி. நம்ம ஒரு சில இடங்களில் சண்டையெல்லாம் நடத்தும், ஒரு விளையாட்டு போட்டியாக இருக்கும், அவங்கள அதுக்கு முன்னாடி பார்த்துருக்க மாட்டாங்க. ஐ டிஸ்மேட் ஆஃப்டர் சீயிங் த சைஸ் ஆஃப் த அட்வர்சரி. அப்போ தான் அவங்க முதல்ல பார்ப்பாங்க, அவங்களுடைய உருவத்தை பார்த்து பயந்துருவாங்க. ஐ டிஸ்மேட் ஆஃப்டர் சீயிங் த சைஸ் ஆஃப் த அட்வர்சரி. இட் இஸ் ராங் டு ஃபாலோ த அட்வைஸ் ஆஃப் அன் அட்வர்சரி, நெவர் திலெஸ் இட் இஸ் ரைட் டு ஹியர் இட். எதிரியினுடைய அறிவுரை கேட்பது தவறானது, இருந்தாலும் கேட்டுக்கொள்வது நல்லது. நெவர் திலெஸ் இட் இஸ் ரைட் டு ஹியர் இட், சரியானது. திங்க் ஆஃப் அன் அட்வர்சரி ஆர் சம்மன் ஹூம் யூ ஆர் ஃபைட்டிங் அகேன்ஸ்ட். சண்டைக்கு போகிறதுக்கு முன்னாடி எதிரியை பற்றி நம்ம நினைச்சு பார்க்கணும், அப்போ தான் நல்லா சண்டை கட்ட முடியும். திங்க் ஆஃப் அன் அட்வர்சரி. மெயின் அட்வர்சரிஸ், பிரைம் அட்வர்சரிஸ், முக்கியமான எதிரிகள். அட்வர்சரி கிரியேட் எ மெனி ப்ராப்ளம், கிரியேட் எ மெனி ட்ரபுள் ஃபார் மீ. நிறைய தொல்லைகளை எனக்கு உருவாக்குறான் எதிரி. அட்வர்சரி கிரியேட் மெனி ட்ரபுள்ஸ் ஃபார் மீ. நன்றி நண்பர்கள், வணக்கம்.